தனலட்சுமி மாமா மேல படுத்துறான் இந்த பால் கொண்டு போய் குடிச்சிட்டு வா பாலா ஹார்லிக்ஸ் இல்ல ஹார்லிக்ஸ் தான் கொண்டு போய் குடிச்சிட்டு வா கஸ்தூரி ஏண்டி கக்கூஸ்க்கு தண்ணி வைக்கிறது இல்லையா நான் வந்துட்டேங்க उपलब्ध உங்க அப்பா என்கிட்ட காலையில இருந்து அலந்துக்கிட்டே இருக்காரு அதுல ஒன்னு விடுறது என்ன பக்கவாதியா இருந்தா தான் பாட்டு வருமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு என்னது வெக்கமா சரி சரி நான் அந்த பக்கம் திரும்பி உட்கார்றேன் நீ இப்படி திரும்பி பாடு அலை பாயுதே கண்ணாயின் மனம் அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணு கானம் அதில் அலை பாயுதே கண்ணா என்ன கொல்ல பாக்குறா
சைக்கிள் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சிட்டா உனக்கு என்னடா பாவம் பண்ண ஏமாமா நான் நினைச்ச மாதிரி வேலை எல்லாம் கிடைக்கும்ல ஆமா கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புல்லு தின்னுமா எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது ஏய் வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தரேன் மிஸ்டர் மணி உங்க மச்சானோட பேச பாக்கும்போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர் நான் என்னமோ வண்டி தள்ளுறது பெருக்குறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன் இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன் உடுப்ப பாக்கும் போதுதான் தெரியுது அவன் இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கு நினைக்காதீங்க குதிரை பாக்குது இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூல இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் அட நீங்க ஒண்ணுங்க நம்ம மாடு பாக்கறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணியே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்க இது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படியே நிக்கிறதா காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் அப்படியே நிக்கணும் 6 மணிக்கு மேல அதாவது 6 o'clock குதிரை மேல உட்காரணும் ஓ அது வேற இருக்கா மாப்ள கேட்டுக்கோ பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா 1 ரூபாய் இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்திருக்காங்க இதுல இருந்து என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு என்னமோ உங்களை தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் அட நீங்க ஒண்ணு மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குறேன் என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்தானே நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேறிடுவ ஏண்டா ராஜா கூப்பிட்ட மாதிரி தெரியல ஆமா வண்டிய திருப்பு ஏப்பா நீ எந்த ஊர் ராஜா மகாயபுரம் பக்கத்துல தானே இருக்கு பல்லவர் தான் நாங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம் நீ சில மாதிரி நிக்கிறிய ஏனே சில எங்கேயாவது பேசுமா சில பேசாதடா தம் அடிக்கும் பாரு Thank you.
நினைச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அவள சாத்தியம் இல்லடி. கொஞ்சம் கஷ்டப்படணும். முந்தான முடிச்சல ஊர்வசி என்ன பாடுபடுறா பாத்தியோ இல்லையோ? பாகியராஜ் என்னதான் அவளை இன்சர்ட் பண்ணாலும் அவ மனச தளர விட்டாளோ? முதல்ல அரளி விதை அரைச்சு குடிச்சா, அப்புறம் குழந்தைய போட்டு தாண்டனா, பஞ்சாயத்துல போய் சத்தியம் கூட பண்ணனா. இவ்வளவு எதுக்காக? அவ நினைச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே இவ்வளவு எதுக்கடி? என்னையே எடுத்துக்கோயே, தேரோட மாலை தெருவில்ங்கிற மாதிரி என் புருஷன் என்ன விட்டு போய் 15 வருஷம் ஆச்சு. நானும் உன்ன மாதிரி நம்பிக்கை எழுந்திருந்தேனா, தலையில முக்காட போட்டுண்டு மூலையில உட்கார்ந்திருப்பேன். நீ என்னடானா, உன் மாமன் நீ பாடின பாட்டை கேட்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க. ஆமா, அப்படி என்னதான் பாடின? அலை பாயுதே கண்ணா. அதான் எழுந்திச்சு போயிட்டான். இதோ பாருடி, வர வர கர்நாடக சங்கீதம் மேக்கே பிடிக்கிறது இல்ல. இந்த காலத்து பிள்ளையானுக்கெல்லாம் டிஸ்கோ பாடினி. இப்படி கர்நாடகத்துல இருந்திருந்தா எப்படி? இதுக்குதான் உங்க அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன், ஸ்கர்ட்டு ஜீன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுன்னு. அப்ப என்னடானா, 10 கடை ஏறி இறங்கி இந்த புடவைதான் உன்ன பொருத்தோன்னு நான் சொல்ல சொல்ல வாங்கிட்டா. செலக்ஷன் யாரு? ஐயா தான். உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்த புடவை. ராஜ உத்தியோகம் வாங்கி தரவா? திட்டம் போட்டு என்ன கேவலப்படுத்தணும்னு உன் வீட்டுக்காரர் எனக்கு வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. உங்ககிட்ட வேலை வேணும்னு கேட்டனா? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுப்பா, வேற வேலை வாங்கி தர சொல்றேன். வேற வேலை உன் வீட்டுக்காரா? வேண்டவே வேண்டாம், அடுத்தது கார்பரேஷன் கக்கூசலதான் விடுவாரு. இந்த பாரு, நான் இது வரைக்கும் ஏமாந்தது போதும், இனிமே நான் ஏமாற தயாரா இல்ல. நாளைக்கே வீட்டுக்கு போய் சேர்றேன், படி காசு கொடு. ஏன்பா இப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் பாடுபடுறேன். இந்த பாரு, ஆனா எல்லாம் யாரும் ஆத்துல இறங்க மாட்டாங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி அபிப்பிராயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. நீனா கற்பனை பண்ணி மனசுல ஆசையை வளர்த்துக்காத. நாளை காலையில முத வண்டிக்கு ஊருக்கு புறப்படுற, என் பொட்டியல எடுத்து வை. இந்த பாரு, பாட்டு கிட்டு பாடி என் மூட விடாக்காத. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீங்க ஊர்ல இருக்கும் போது என்ன பத்தி நினைச்சீங்களோ இல்லையோ, ஆனா உங்களை நினைக்காத நாளே கிடையாது. என் மேல இருந்த ஆசைனாலதான் இங்க வந்திருக்கேங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கட்டி வைக்கணும். உயிரே விட்டுடுவாங்க. இப்போது எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. நான் உங்களை குத்தம் சொல்றேன்னு நினைக்காதீங்க மாமா. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா, அது ஏன் பிரஷ்? உங்களுக்கு புது பிரஷ் வாங்கி வச்சிருக்கேன். அது ஏன் பிரஷ் மாமா? பொண்டாட்டி பிரஷ்ல புருஷன் வளர்க்கறதுல ஒண்ணு தப்பு இல்லை.